அனைத்து டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கும் ஐகேன் பயிற்சி மையத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏப்ரல் 4-5 நடப்பு நிகழ்வுகளை இன்று உங்களுடன் விவாதிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏப்ரல் 4-5 நடப்பு நிகழ்வுகள். முதலாவது நடப்பு நிகழ்வாக தமிழ்நாட்டின் சிறப்பு இயல்புகள், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனில் யூனிட் 9 கேட்குற கொஷின்ஸ், சரிங்களா? வேரியஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, சரிங்களா? தமிழ்நாட்டோட சாதனைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சரிங்களா? ஸோ சிறந்த ஆளுமை கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்காங்க. தேசிய அளவில் நீர் மேலாண்மையில் ஃபஸ்ட்டு பிளேஸ். அடுத்து COVID-19 காலகட்டத்தில் இந்தியாவில் அதிக முதலீட்டை ஈர்த்த மாநிலத்திலையும் முதலாவதாக இருக்குது. ஸோ இந்தியாவில் குறைந்த வேலை வாய்ப்பின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ, சரிங்களா, 1.17% இருக்கிற மாநிலமாக வந்து திகழுது. பெண் குழந்தை பாதுகாப்பு மற்றும் கல்வியில் சிறந்த மாநிலம், மூத்த குடிமக்களுக்கு சிறந்த சேவை அளிக்கும் முதல் மாநிலத்திற்கான தேசிய விருது பெற்றிருக்கு. கிராமப்புற சுகாதாரத்தில் தேசிய முதலிடம், சாலை பாதுகாப்பில் சிறந்த மாநிலத்திற்கான தேசிய விருது ஆகியவற்றை பெற்றுள்ளது. அடுத்து MMR விகிதத்தை குறைத்ததற்காக தேசிய விருதினையும், சாலை பாதுகாப்பில் சிறந்த மாநிலத்திற்கான தேசிய விருதினையும் பெற்றிருக்கு, சரிங்களா? அதிக மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதியுதவி அளித்தமைக்காக தேசிய விருது, பொருளாதார மேம்பாட்டில் 2 இடத்தையும், உணவு தானிய உற்பத்தியில் சிறந்த விளங்கும் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் கிருஷி கர்மான விருதை வந்து தமிழகம் 5 வந்து பெற்றிருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உடல் உறுப்பு தானத்தில் தொடர்ந்து தமிழகம் வந்து 6 முறையாக முதல் இடத்துல இருக்குது, சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவின் மின்மயமாக்கப்பட்ட ரயில்வே மண்டலம், சரிங்களா? முழுவதுமே மின்மயமாக்கப்பட்ட எலக்ட்ரிஃபைட் பண்ணியிருக்கிற ஒரு ஜோன் அப்படின்னா மேற்கு மத்திய ரயில்வே. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்தியாவோட மின்மயமாக்கப்பட்ட ரயில்வே மண்டலம், சரிங்களா? ஃபுல்லாக எலக்ட்ரிஃபை பண்ண ரயில்வே ஜோன் பார்த்திங்கன்னா மேற்கு மத்திய ரயில்வே, சரிங்களா? ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா ஜபல்பூர், சரிங்களா? ஸோ ஜபல்பூரை வந்து தலைமையகமாக கொண்டு செயல்படுது, சரிங்களா, மேற்கு மத்திய ரயில்வே. ஸோ இந்த ரயில்வே தான் பார்த்திங்க அப்படின்னா முழுவதும் ரயில்வே மயமாக்கப்பட்ட மண்டலம், சரிங்களா? ஸோ இந்திய ரயில்வே துறை பார்த்திங்கன்னா 2023 எல்லா ரயில்வே மண்டலங்களையும் என்ன பண்ணணும், ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு இலக்காக வந்து செயல்பட்டுருக்காங்க, சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா மொத்தம் இந்தியாவோட ரயில்வே மண்டலங்களை வந்து 17 ரயில்வே மண்டலங்களாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அதனுடைய மேப் தான் இது, சரிங்களா? ஸோ மேற்கு ரயில்வே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேற்கு ரயில்வேயில் பார்த்திங்க அப்படின்னா மும்பை. ஸோ ஃபஸ்ட்டு திசையிலாம் பார்த்துங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வடக்கு ரயில்வே வந்து புதுடெல்லி. ஸோ அடுத்தது வந்து தெற்கு, அதுக்கு ஆப்போசிட் சென்னை. ஸோ அடுத்தது வந்து கிழக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொல்கத்தா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வடக்கு கிழக்கு, சரிங்களா? ஸோ வடக்கு கிழக்கில் பார்த்திங்கன்னா வடகிழக்கு கோரக்பூர், சரிங்களா? ஸோ அடுத்து வடகிழக்கு எல்லையில் என்ன இருக்குது, அஸ்ஸாம் இருக்குது. ஸோ அஸ்ஸாம் கவுகாத்தி, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வடமேற்கில் பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர். ஸோ அடுத்தது வந்து தென்கிழக்கு. ஸோ தென்கிழக்கில் பார்த்திங்கன்னா ரயில்வே தென்கிழக்கும் கொல்கத்தா தான். ஸோ கிழக்குக்கும் கொல்கத்தா தான், தென்கிழக்குக்கும் வந்து கொல்கத்தா தான். ஸோ அடுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர், சரிங்களா? அடுத்தது தென் மத்திய ரயில்வே செகந்திராபாத். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது வந்து இந்தாண்ட மேற்கு தெற்கு, சரிங்களா? தென்மேற்கில் பார்த்திங்க அப்படின்னா ஹூப்ளி, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது வடமத்திய அலகாபாத், அடுத்து மேற்கு மத்திய ஜபல்பூர், கிழக்கு மத்திய ஹாசிப்பூர், சரிங்களா? கொங்கன் பார்த்திங்கன்னா ரயில்வே நவி மும்பை வந்துடும், சரிங்களா? ஸோ 17 வந்து இருக்குது, சரிங்களா? 17 கோஸ்டல் ஜோன்ஸ், அதாவது ரயில்வே ஜோன்ஸ் அப்படிங்கிறது 17 ரயில்வே மண்டலங்களாக வந்து இந்திய ரயில்வே வந்து பிரிச்சுருக்காங்க,
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேசிய கடல்சார் தினத்தில் வந்து டைப்பிங்கில் வந்து 1967 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறானது, 1964 தான் சரி. சரிங்களா, ஸோ இது ஒரு எரர், டைப்பிங் மிஸ்டேக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலகில் மிக உயரமான ரயில்வே பாலம், சரிங்களா. ஸோ இது வந்து செனா பாலம். ஸோ இது வந்து செனா பாலம் என்ன ஏன் பெயர் பெற்றது அப்படின்னா, இது வந்து செனாப் நதிக்கரையில், சரிங்களா. ஸோ சிந்துவோட துணை நதியான செனாப், ராவி, பியாஷ் சொல்லுங்க, இதெல்லாம் வந்து துணையார்களாக சொல்லுவோம். ஸோ அதில் வந்து செனாப் நதிக்கரையில் தான் வந்து இந்த பாலத்தை வந்து கட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து செனாப் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கான ஆர்ச் வந்து இப்போ வந்து சமீபத்தில் வந்து கட்டியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்கு, சரிங்களா. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில் ரேஷி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் தான் இதை வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 359 மீட்டர், நீளம் வந்து 650 மீட்டர், சரிங்களா. ஸோ இது வந்து 2002 தொடங்கப்பட்ட திட்டம், இதுக்கான ஆட்சி தான் இப்போ கட்டியிருக்காங்க. ஸோ இப்பாலம் பார்த்திங்கன்னா உதாம்பூர், ஸ்ரீநகர் மற்றும் பாரபுல்லா மூணு ரயில் நிலையங்களையும் வந்து இணைக்கிறது, சரிங்களா. உதாம்பூர், ஸ்ரீநகர், பாரமுல்லா அப்படிங்கிற மூன்று பகுதிகளை வந்து இணைக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோவிட் பரிசு திட்டம், சரிங்களா. கோவிட் வேக்சின் வந்து போட்டுக்கிட்டால் அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கறது தான் வந்து யூபி கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ யூபியோட தற்போதைய முதல்வர் பார்த்திங்கன்னா முதல்வர் யோகி ஆதித்யநாத், இதனுடைய கேபிட்டல் வந்து லக்னோ, சரிங்களா. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உயிர்போர்ல பாரம்பரிய இடம் அம்போலியில், சிந்துதுர்க் டிஸ்ட்ரிக்டில் இருக்க அம்போலிங்கிற இடம் தான் உயிர்கோள பாரம்பரிய இடமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து எங்கே இருக்கு, எந்த ஸ்டேட்னா மகாராஷ்டிரா, சரிங்களா. சிந்துதுர்க்குங்கிறது வெஸ்டர்ன் கோட்ஸில் வந்து இடம்பெற்றிருக்க ஒரு டிஸ்ட்ரிக்கு. இதில் காணப்பட்ட தூய நன்னீர் வகை மீன் சிற்றினங்களான சுசித்ரா ஷிரான்யா கோஷி, சுசித்ரா ஷிரான்யா கோஷி அப்படிங்கிற டைப் ஆஃப் ஃபிஷஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உயிர்கோள பாரம்பரியமாக வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இது எங்கே இருக்குன்னா அந்த அம்போலிங்கிற பிளேஸில் மகாதேவி கோவிலில் வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு அப்படின்னா தேசஸ் தாக்கரே, அதாவது இப்போ இருக்கிற மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேட சன், சரிங்களா. ஸோ இதனுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா அம்போலியோட 2.11, சரிங்களா, 2 ஹெக்டர், 2.11 ஹெக்டர். உயிரின் பல்வகைத்தன்மை சட்டம் 2012 படி இது வந்து உயிர்கோள பாரம்பரிய இடம், இது 5th place, சரிங்களா. ஸோ இது வந்து மகாராஷ்டிராவில் 5th place உயிர்கோள பாரம்பரிய இடமாக இது வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மனோகர் பாரிக்கர், சிறந்த அறிவு சாதாரண வாழ்க்கை, சரிங்களா. ஸோ அந்த புத்தகத்தை வந்து எழுதந்து யாருன்னா நிதின் கோக்லே. ஸோ மனோகர் பாரிக்கர் யாருன்னா முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர், கோவாவோட முன்னாள் முதலமைச்சராக இருந்தார், சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சுப பரிபாலனா அப்படிங்கிற புத்தகம், சரிங்களா. இது தெலுங்கு மொழியாக்கம், எக்கோ டி சீலிங் டுமாரோஸ் பீப்புள் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் அப்படிங்கிற நூலோட தெலுங்கு மொழியாக்கம் தான் சுப பரிபாலனா. இந்த நூலின் ஆசிரியர் டாக்டர் சைலேந்திரகுமார் ஜோஷிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இதை வந்து வெளியிட்டவர் யாருன்னு நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, சரிங்களா. இந்த நூலில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னா இந்தியாவின் நிர்வாகம், ஆளுகை, பொதுக் கொள்கைகள், மருத்துவம் தொடர்பான செய்திகள் வந்து இதில் காணப்படுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை, உலகளவில் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை இந்தியா வந்து முதலிடத்தில் காணப்படுகிறது. பிரிட்டன் ஏசி அமைப்பு வந்து இந்த முடிவினை வந்து வெளியிட்டிருக்கு, சரிங்களா. இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனை எதன் மூலிமா நடைபெறுனா பேடிஎம், ஃபோன்பே, பாரத்பே, பைன் லேப்ஸ் அப்படிங்கிற பல்வேறு செயலிகள் மூலம் வந்து நடைபெறுது, சரிங்களா. யூபிஐ அப்படிங்கிறத விரிவாக்கம், யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், சரிங்களா. இந்தியாவில் வந்து 100 மில்லியன் டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்து ஒரு நாளைக்கு வந்து யூபிஐ மூலம் நடைபெறுது. பிப்ரவரி 2001 காட்டிலும் மார்ச் 2001 வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பரிவர்த்தனை ரேட்டிங் வந்து 18.7% வந்து அதிகமாக இருக்குது. ஸோ April 4-5 நடப்பு நிகழ்வுகளை கண்டுகளித்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு ஐகேன் ராஜகோபால்.